குவைத் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாள் 13/7/2021. குவைத்தின் இந்திய மாலை செய்தியை பற்றி பார்க்கறது மட்டும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்தில் முக்கிய செய்திகளை போகலாம். குவைத்தில் இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னது அப்படின்னா, நான் வந்து கொரோனா தடுப்பூசிக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆச்சு, எனக்கு இன்னும் வரையுமே வந்து எந்த விதமான மெசேஜ் வரலாம் அப்படின்னு. ஆனால் குவைத் கவர்மெண்ட்லேருந்து இப்போ ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த கொரோனா தடுப்பூசியை வந்து எந்தெந்த ஏரியாவில் வந்து கொரோனாவோட தொற்று அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவில் உள்ள குடிமக்கள் இது இல்லாமல் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து இந்த கொரோனா தடுப்பூசி வழங்குறதுக்குள்ள நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக தீவிர முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக இதோட அதாவது சேர்மன் ஆஃப் சுப்ரீம் அட்வைசரி கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டியோட சேர்மன் ஹாலித் அல் ஜரல்லா வந்து இந்த நியூஸை வெளியிட்டிருக்காரு. கூடுதல் தகவலாக, குவைத்துக்குள்ளே எந்த விதமான கர்ஃபியூ இது இல்லாமல் லாக்டவுனுக்கு வந்து சான்ஸ் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பதிலாட்டு வந்து கொரோனா தடுப்பூசி வந்து அனைவருக்கும் கொடுக்கறது தான் மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காரு. குவைத்தில் ஆல்ரெடி வந்து அஸ்ட்ராசெனிக்கா என்று சொல்லக்கூடிய இந்த கொரோனா தடுப்பூசி குவைத்துக்குள்ளே ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து அதை தான் இப்போ வந்து எல்லாருக்குமே போட்டுட்ருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் 10 நாளில் அடுத்த அஸ்ட்ராசெனிக்கா ஆக்ஸ்போர்ட் இந்த கொரோனா தடுப்பூசி இன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட 3 லட்சம் டோசஸ் வந்து குவைத்துக்குள்ளே வரதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 லட்சம் டோசஸ் வச்சு குவைத்துக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கொரோனா தடுப்பூசியை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த 3 லட்சம் தடுப்பூசியை வந்து ரொம்பவே சிறப்பாக கொடுக்க முடியும்னு தெரிவிச்சிட்ருக்காங்க. கூடுதல் தகவலாக, குவைத்துக்குள்ளே இன்னும் நிறைய பேருக்கு கொரோனா தடுப்பூசி சிங்கிள் டோஸ் கூட கொடுக்காமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கிடையில் இவங்க இன்னும் நிறைய கொரோனா தடுப்பூசியை கொள்முதல் பண்ணால் தான் இவங்க அனைவருக்குமே வந்து கொரோனா தடுப்பூசியை கொடுக்கறதுக்கு ரொம்பவே இலகுவாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம நேற்று ஒரு நியூஸ் போட்டிருந்தோம் அந்த டெலிவரி மேன் இறப்பு சம்பந்தமாக. இது சம்பந்தமாக வந்து குவைத்தில் உள்ள நியூஸ் பேப்பரில் ரொம்பவே தெளிவாக ஒரு ஆர்டிக்கலாக வெளியிட்டிருக்காங்க. அந்த இந்திய நாட்டை சார்ந்த நபர் வந்து எப்படி இறந்தார் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கிடையில் அவர் என்ன தெரிவித்தார் கேட்டோம்னா, இந்த சம்பவம் வந்து அல் ஃபதீரா ஏரியாவில் நடந்திருக்குது. இந்த நியூஸ் வந்து அல்ஹபா செய்தியால் வெளியாகிருக்கு. இதுக்கிடையில் குவைத் கவர்மெண்டில் உள்ள போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த டெலிவரி ஆஃபீஸர் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து டெலிவரி பண்ண போயிருக்காரு. டெலிவரி பண்ண போன இடத்துல அந்த குவைத் நாட்டை சார்ந்த நபர் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 150 தினாருக்கு மேலே உள்ள அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு மறுத்திருக்காரு. இதுக்கிடையில் இது சம்பந்தமாக வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அந்த குவைத் நாட்டை சார்ந்தவர் பக்கத்தில் உள்ள இரும்பு கம்பியால் அந்த இந்திய நாட்டை சார்ந்தவரை, அதாவது இந்தியாவை சார்ந்தவரை தலையில் அடித்தவொடனே வந்து அந்த டெலிவரி பண்ண அந்த நபர் உடனே கீழே விழுந்திருக்காரு. கீழே விழுந்ததில் அவருக்கு நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா வந்து அந்த குவைத் நபர் வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து உடனே தப்பிச்சு ஓடிட்டார். இது சம்பந்தமாக அந்த கம்பெனிக்காரங்க அவரை தேடும்போது அந்த இடத்துல சடலமாக கைப்பற்றப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா குவைத்தோட காவல்துறையிலிருந்து நிறைய இன்வெஸ்டிகேஷனை சிறப்பாக செய்ததில் அந்த நபரை வந்து உடனே வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணதில் அந்த நபர் வந்து குவைத் நாட்டை சேர்ந்த நபர்னு, அவருக்கு 25 வயது இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதல் தகவலாக, நிறைய நியூஸ் சேனல்லையுமே வந்து இவருக்காக சப்போர்ட் எழுந்துகிட்டு இருக்குது. இது இல்லாமல் வந்து இவருக்காக நிறைய இடத்துல வந்து இவருக்காக காசையுமே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களோட ஃபேமிலி கொடுக்கறதுக்காக. எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த நபர் செய்தது வந்து தப்பான காரியம்தான். ஏன் அப்படின்னா, குவைத்துக்குள்ளே இந்த மாதிரி டெலிவரி பண்ண நபர்கள் வந்து வெளிநாடுகளை சார்ந்தவராக தான் இருக்காங்க. அவங்க தங்களுடைய சொந்த நாடுகளை விட்டுட்டு குவைத்துக்குள்ளே பிழைக்க தான் வந்திருக்காங்க. இதுக்கிடையில் இந்த மாதிரி சம்பவத்துக்கு ஆளாகிறது வந்து ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸ் உங்களை தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய விஷயத்தை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.